என்னை பிறந்தவள் என்று உணர முடியாது என்றெல்லாம் எங்கள் தாய் என்னை ஈன்ற தாய்க்கும் என்னுடைய தாய்மொழிக்கும் முதல்கடனுடைய பக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆற்காட்டில் 56-57 விலை அப்படிங்கிறது பெருமை சொல்றதை விட ரொம்ப பொறுப்பானதான். இன்னைக்கு உள்ள காலச்சூழல்ல முக்கியமான ஒரு வயசுல முக்கியமான கட்டத்துல நீங்க வந்து ஒரு அரசு வேலையை நோக்கி தேடி வந்திருக்கீங்க. வந்தவங்க எல்லாருக்கும் அரசு வேலை அப்படிங்கிறது மேலும் நீங்க நான் இதை விட வேண்டிக்கிறேன். இருந்தாலும் என்னைக்கு நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்கணும் நம்பணும், ஆனால் தீயது நடந்தாலும் அதை எதிர்கொள்ற தைரியத்தையும் வளர்த்து ஒருவரால் உற்றபின் சொல்லாமல் இவ்விரண்டு மாறென்று ஆய்த்தவர் போய்விட்டீர்கள். துன்பம் வருவதற்கு முன் உன்னை காத்து போய் அவ்வாறு துன்பம் வந்துவிட்டால் அதை எதிர்கொள் மனம் தளராது. இதுதான் என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நினைக்கிறேன். இன்னைக்கு உள்ள அரசு வேலை அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ் பண்றது நமக்கு வழி அப்படிங்கிறத ஆழமாக உணர்ந்துட்டா இந்த வேலைக்காக படிக்கிறது ஒரு சுகமா இருக்கும், அது ஒரு கடினமா இருக்காது. வேண்டிய வேண்டியாக எய்தலால் செய்தவங்க மீண்டு முயலப்படும் சொல்லுவாங்க. எடுத்துக்கிட்ட காரியத்தில் ஜெயிக்கணும்னா அதுவும் ஒரு தவம் தான். துறவிகள் தவம் தவ வாழ்க்கை மேம்படுறது போல நாமளும் எடுத்த இலக்குகளை வந்து ஒரு தவ வாழ்க்கை மேற்கொள்ளணும் மட்டும்தான் அந்த எடுத்த இலக்கை வந்து வெற்றிகரமாக அடைய முடியும். அப்படி இருந்தும் தெய்வத்தால் சில நேரங்களில் நம்முடைய முயற்சி வந்து தள்ளி போகலாம், சும்மா தள்ளி போகலாம், கடன்கள் எடுத்துக்கலாம். அடுத்த வாயெல்லாம் பகடுவதால் இருக்க நிலப்பாடு வைத்து வேண்டும். தடை ஏற்படும் போதெல்லாம் வண்டி எழுக்கக்கூடிய எழுது எப்படி இருக்கிறதோ அது போல சில சிரமங்கள் நிச்சயம் வரும். அதையும் தாண்டி அதை நம்ம எழுந்து கொண்டு போகிறது நமக்கான விஷயம். அந்த இடத்துல தான் நம்ம இருப்பது. ஒளிபெருவனுக்கு உள்ள வருகை நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த உந்துதல் அந்த இடத்துக்கு நம்ம முடியும். இந்த போட்டித் தேர்வுகள் செய்கிறதுங்கிறது என்னை பொறுத்தவரையில் ஒரு இந்த 15 ஆண்டுகால அனுபவத்தில் சொல்கிறதாக தான் ஒரு எளிமையான அணுகுமுறை. இது நான் இல்லை, நீங்களே சொல்கிறீங்க. நீங்களே இப்போ இப்போ ஜெயிச்ச நிறைய பேர் கணபதி சார் வந்து முதலில் அவர் சொன்னார் எனக்கு 4 வருஷமாக இருக்காரு என்னோட குரூப்பில் வருவாய்த்துறையில் அவருக்கு பணி கிடச்சிருக்கு, இப்போ சத்யா சாருக்கு கிடச்சிருக்கு. ஸோ இவங்கெல்லாம் சொல்கிற வார்த்தை நான் எல்லாரையும் பார்க்குறேன். ஒருத்தர் வரும்போது எப்படி வராங்க, எப்படி படிக்கிறாங்க, என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க, எப்படி வேலைக்கு போகிறாங்க, இதெல்லாமே காலம் தான் பதில் சொல்லியிருக்கு. மறுமாதிரி ஒரு மார்க்கில் போயிட்டு ஃபீல் பண்ணிட்டு வரும்போது நான்